காலேஜ் டேஸ், கல்லூரி நாட்கள். என்னங்க இந்த பேரை கேட்ட உடனே ஒரு விதமான சந்தோஷம் இல்லை? ஆமாம், நிறைய பேருக்கு நிச்சயமாக இது கோல்டன் டேஸ் தாங்க. என்ன, உங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜும் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? சரி, கண்ண மூடி யோசிச்சு பாருங்கள். அந்த ஃபர்ஸ்ட் டே காலேஜ், கொஞ்சம் பயம், கொஞ்சம் கன்ஃபியூஷன். என்ன தான் புது ட்ரெஸ் போட்டுட்டு கெத்தாக உள்ளே நடந்தாலும் ஒரு விதமான தயக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கோம்ல. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக போயிடுவோமா? திடீர்னு நம்மளை யார் கூப்பிடுவா? யார் நம்மளை இங்கே கைட் பண்ணுவா? நம்மக்கிட்ட யார் வந்து முதல்ல பேசுவா? யார் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும்? இப்படி பல கன்ஃபியூஷன்ஸோட எல்லா தயக்கத்தையும் தாண்டி அந்த ஜூலை மாதம் நம்ம காலேஜ்குள்ளே நடந்துகிட்ருப்போம். அப்போ ஜூன் மாதம் நமக்கு முன்னாடியே சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஜூனியர்ஸான நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம தயக்கத்தோடு நடந்துகிட்ருக்கும் போது அங்கே கேட்குங்க ஒரு குரல், ஏய் இங்கே வா, ஃபர்ஸ்ட் இயரா அப்படின்னு. அங்கே ஆரம்பிக்கோங்க ராகிங். ஹார்ஷாக இல்லாத வரைக்கும் அது ஒரு ஸ்மார்ட் வே ஆஃப் கனெக்டிங் வித் நியூ பீப்புளுங்க. ஒத்துக்கிறீங்க தானே? ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ராகிங் அப்படின்ற இன்டராக்ஷன் மூலமாக தான் லைஃப் லாங் அவங்களோட ஸ்வீட்டான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். ஒருவேளை அவங்க சொல்கிறத புரிஞ்சிக்காமல் அவங்க தன்மையில் நம்ம தப்பு கண்டுபிடிச்சோன்னா அங்கேருந்து ஒரு எனிமிட்டி ஸ்டார்ட் ஆகுங்க. அவங்க ஹார்ஷாக இல்லாத வரைக்கும் அந்த ராகிங் நமக்கு ஒரு அழகான இன்டராக்ஷன் தான். இப்போது இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு லிரிக்ஸ் கிடைக்கும். என்ன கீவேர்ட்ஸ்னு கேட்குறீங்களா? ஜூலை, நட்பு, ராகிங். எஸ், யூ ஆர் ரைட். ஜூலை பிறக்கும், ஜூலை பிறக்கும், ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் உள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகிங். கிட்டத்தட்ட இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தம்னே சொல்லாங்க. நிறைய பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும். ஏஜ் குரூப்ஸை தாண்டி இந்த பாட்டை விரும்புவாங்க. ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்லேயுமே எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பாட்டு பிடிக்காதவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்சல்யூட்லி ஃபைன் லிரிக்ஸில் இதே பாட்டில் இன்னொரு அழகான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, கல்வி பயிலும் காலம் வரையில் துள்ளித் தெரியும் எங்கள் வழியில் கண்ணீரை கண்டதில்லை தென்றல் சாட்சி. உண்மைதான்ல, எந்த அளவுக்கு உண்மை யோசிச்சு பாருங்கள். காலேஜ் டேஸில் இருக்கும் போது அனாவசியமாக நம்ம அழவே மாட்டோம். ஏன்னா நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், நண்பனோடு இருக்கும் போது கஷ்டங்களை கூட சிரிச்சுக்கிட்டே ஷேர் பண்ணியிருப்போம். அப்படியும் இல்லைன்னா சில சமயம் கஷ்டத்தையே மறந்துட்டு சிரிச்சிட்ருப்போம். அது டீ கடையாக இருக்கட்டும், கேன்டீனாக இருக்கட்டும், காலேஜ் என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், காலேஜ் கேம்பஸ்குள்ளே என்ன இடமா வேணாலும் இருக்கட்டும். நிச்சயமாக காலேஜ் டேஸ் அப்படிங்கிறது யாராலையுமே மறக்க முடியாதுங்க. நீங்கள் அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? டவுனாக இருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் நினச்சி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? ஜஸ்ட் டோன்ட் வரி, கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் உங்கள் காலேஜ் டேஸ்க்குள்ளே போங்க. அந்த கலர்ஃபுல் மெமரிஸ்க்குள்ளே போங்க. நிச்சயமாக உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஐ எம் டேம் ஷியோர். ஏன்னா காலேஜ் டேஸ் அப்படிங்கிறது யாராலையுமே மறக்க முடியாத ஒரு ஸ்வீட்டான கோல்டன் மெமரிஸ். திருப்பி கிடைக்காத மெமரிஸ். 1992 பாபர் மசூதி இஷ்யூ கொஞ்சம் பெரிய லெவலில் பேசப்பட்டுருந்தது. இதை தாண்டி பல வருஷம் கழிச்சு 1996 இந்த காதல் தேசம் படம் ரிலீஸ் ஆகி அதில் வந்த முஸ்தஃபா சாங் மேபி இதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூஸோட ஒரு தாக்கமாக கூட இருக்கலாம். இதோட ஆரம்பம் அதாவது டோன்ட் வாரி முஸ்தஃபா, காலம் நம் தோழன் முஸ்தஃபா, இந்த அழகான வரிகள் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாரும் ஒன்று தான், எல்லா மதங்களும் ஒன்று தான் அப்படிங்கிறத முன் வச்சு கூட இதனால் பெரிய ஒரு பிரச்சனைகள் உருவாகாத அளவுக்கு ஒரு தாக்கத்தோடு இதை கொண்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி அழகான வரிகளுக்குள்ள ஆழமான அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அது நம்ம எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கிற நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் இன்னும் அழகான வரிகளோட ஆழமான அர்த்தங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை, அதாவது நம்ம சேபாக் ஸ்டேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சாங் சஜஷனில் இருந்தால் அதை எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள்.